எல்லாருக்கும் வணக்கம். இந்த வெற்றி படமாக்கிய பத்திரிகைகளுக்கு என்னோட வணக்கம். எழில் அண்ணன் தொடர்ந்து அஞ்சாவது படத்தை வெற்றி படமாக கொடுத்துருக்காரு. எங்கள் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். உதவி பிரதர் அவர் அடிக்கடி சொல்வார், ஆனால் எழில் சார் படம் பெருசெல்லாம் கோட்டை கட்ட தேவையில்லை, மினிமம் கேரண்டி அவ்வளோதான். அவர் நம்பி என்ன போட்டோமோ அது கண்டிப்பாக அது அந்த படத்தில் இருக்கும்னு, அந்த படம் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக அது பக்காவாக இருக்கும்னு, அந்த ரிசல்ட் தப்பாக இருக்கிறன்னு முன்னாடியே சொல்வார். ரிலீஸ் அப்போ கரெக்டாக அதே தான் நடந்துச்சு. அவர் வந்து ஒரு நல்ல நண்பர்களை கூட வச்சுருக்காரு. டிஸ்ட்ரிபியூட்டர் குணாநிலேருந்து மன்னாரண்ணிலேருந்து ஒரு ஃபேமிலியாகவே எல்லாருமே இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு படத்தை வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கூட இருந்தோம்னா நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு படமும் எப்போ ரிலீஸ் ஆகுது, எத்தனை ஷோ தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணிக்காங்க, அது என்னென்ன ரிசல்ட் வருது, புள்ளி ஊரம் கரெக்டாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சும்மா நான் பிரதர்ட்ட அப்பா பிறகு எப்படின்னு பிரதர்னு கிளியராக சொன்னார். முதல் நாள் சொன்னார், ரெண்டாம் நாள்லேயே சொல்லிட்டார், அண்ணே படம் பக்காவாக இருக்கும்னே கலெக்ஷன் என்ன, எந்த டப்பாகாதுன்னா நல்ல கலெக்ஷன் ஆனேன். மூணாம் நாள் பிரதர் ரொம்ப ஹேப்பி ஆகிட்டார். சூப்பர் மேன், இதுதானே நான் பெருசாக எதிர்பார்க்கல, பெருசாக மகாலக்கால் வைக்கல, ரிலீஸாக நம்பி என்ன பண்ணணும் அது பக்காவாக நம்ம சக்ஸஸ் ஆயிடுச்சுண்ணே, இது போதுண்ணே அப்படின்வார். அது எல்லாமே நடந்துருச்சு. அவர் எண்ணம் போல் பிரதர்ச்சனை எவ்வளோ நாளும் சொல்லலாம், அவருடைய எண்ணம் போல் இந்த மேல் இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் பெரிய ஒரு நிறுவனமாக இருக்கும். அதுக்கு பிரதரும் பிரதர் கூட அண்ணன் செண்பகமூர்த்தி அண்ணன் கூட ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சொன்ன நிறைய வெற்றி படத்தை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ணன் எல்லாத்துக்கும் எங்களோடய வாழ்த்துக்கள். எங்கள் டீம் சார்பாக நீங்கள் தான் இந்த படம் நியாயமாக பார்த்த இந்த ஃபங்க்ஷன், இந்த மேடை இன்றைக்கி உங்களுக்கு உங்களை வரவேற்க வேண்டிய மேடை இது. நீங்கள் தான் ஆள் ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நாங்கள் எல்லாமே பேசலாம் ஓகே, ஆனால் இந்த மேடை ரிலீஸுக்கு அப்புறம் வெற்றிக்கு அப்புறம் இந்த மேடை இந்த விழா உங்களுக்கான விழா, அதை உண்மை நீங்கள் சக்ஸஸ் பண்ணனால இந்த விழா எல்லாமே அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு எங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்து எங்கன இமான் அண்ணன் யுகபாரதி அண்ணன் கண்டிப்பாக எழில் அண்ணன் இருக்க பயமே, இமான் அண்ணன் இருக்க பயமே, யுகபாரதி அண்ணன் இருக்க பயமே, கண்டிப்பாக இவங்க மூணு பேரும் வாய்ப்பே இல்லை. 100% இந்த அளவுக்கு பயப்பட தேவையே இல்லை. ஏதோ பர்ஸில் எவ்வளோ காசு கொண்டு போகணுமோ கண்டிப்பாக அதோட சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருவாங்க நாங்கள் போங்க அப்படின்னு. நான் தொடர்ந்து நீங்கள் படம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு, ஹிட்டு படம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் எங்கள் படத்தில் நடித்த நண்பர்கள் அத்தனை பேரும், யோகி பாபு, ரோபசங்கர், எல்லாமே ஒரு பெரிய டீம். பயங்கர போர்க்களத்தோடு நடந்த இந்த ஷூட்டிங்கு பெரிய ஒரு வெற்றி ஷூட்டிங் ஆகிருக்கு. மெயினாக யோகி பாபு ஃப்ரெண்டு மனுஷு அதிகாரண்ணே, இன்றைக்கி அண்ணன் தான் இருந்திருக்கேன், ஏன்னா அந்த அருவாள் என்ன வச்சுருக்காரா, அதுக்கு சமீபத்தில் பார்த்து யோகி பாபுன்னு பேர் எழுதி வச்சுருக்காராம் பாபு அந்த அருவாள். அந்த பஞ்சாயத்து நீங்கள் படம் பார்க்குறப்ப அந்த பஞ்சாயத்து என்ன நடச்சோ அதே தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு. சமீபத்தில் பார்த்தேன், பாபு மட்டும் என்கிட்ட சிக்கல் அப்படின்னு சொன்னார். இதில் எல்லாம் நடந்து ஜாலியாக இருந்து அந்த படம் நல்லபடியாக முடிச்சு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் மீறி ஒரு 50 பேர் நாங்கள் நடிச்சிருக்கோம்னா எங்களுக்கு பின்னாடி இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு 200 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த நாள் இந்த டைம் கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க அத்தனை டெக்னீஷியன்ஸ், இல்லை ஃபைட்டர்ஸ், இந்த லைட்மேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், உதவி இயக்குநர்கள், ஆறுமுகண்ணே, சங்கரண்ணே, டோட்டல் டீம் அத்தனை பேருக்கும், இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து எங்களை வெளிச்சத்தில் எங்களை பிரைட்டாக காட்டிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும், சரண் இருக்க பயம் இந்த படத்து மூலமாக நாங்கள் எல்லாத்துக்குமே எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து ரெஜினா 20 லட்சத்தை தாண்டி போயிடுச்சுன்றாங்க, இன்னும் 10 லட்சத்தை தாண்டி போகும். அந்த பிரதர் சொன்ன மாதிரி ரெஜினாவை பார்த்தாங்களா என்ன பார்த்தாங்கன்னு கேட்டார். இன்னைக்கு அது இனமத்தில் இமான ஒன்று ஏதோ பிளான் பண்ணி அப்பப்போ ரெண்டு மூணு சாங் கொடுத்துட்றாரு, அது பெரிய லெவலில் தெரிவிச்சாரு. ஆனால் இது வந்து ரெஜினாவுக்காகவே ஏதோ அண்ணன்னா யுகபாரதி அண்ணான்னு ஏதோ இது பண்ண மாதிரி தெரியுது. அந்த சாங் என்ன தனிப்பட்ட இந்த படத்துக்காக வந்து எழிலன் இந்த படம் எழிலன் படத்துக்கு நிறைய பேர் வந்தாங்கன்னா இந்த சாங் தனிப்பட்ட முதல்ல ரஜினாக்காகவே நிறைய பேர் வர மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த தொடர்ந்து இதே மாதிரி நிறையா பாட்டு நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. ரஜினாவுக்கு இந்த வாழ்த்துக்கள், டோட்டல் டீமுக்கு வாழ்த்துக்கள். அண்ணே அடுத்தவும் 6வது படமும் நீங்கள் வெற்றி படம் கொடுக்கணும்னே இதே இடத்துல நான் வந்து நிற்கணும்னே. ரொம்ப நன்றிங்கண்ணே.